சபையிலே நீங்க வளர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வெளிப்படுகிற வெளிப்பாட்டுக்கும் நீங்கள் தேவ சமூகத்திலே தனித்திருக்கும் போது வருகிற வெளிப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவரோடு நெருக்கமான ஒரு உறவு வைத்திருக்கிறவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார், தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி பேசுகிறார். வாஞ்சை உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். தன் இஷ்டப்படி இந்த திட்டம் அந்த திட்டம் இது அது என்று சொல்லி எல்லாத்தையும் போட்டு நடத்தி கொண்டிருக்கிற காலங்களும் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறதை செயல்படுத்துதல் சரியான வழி நடத்துதல். இந்த தனிப்பட்ட ஜெபஜீவியம் என்பது நமக்கு அவசியம். மகிமையின் தேவனானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 4:34 மார்க்கு 4:34 மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:34 உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை ஒருவருக்கு சொல்ல வேண்டுமானால் அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் அவசியம். அது என்னன்னா, தனிப்பட்ட ரீதியிலே தேவனோடு உறவாடுதல். இந்த வசனங்களை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனித்திருத்தல் என்பது என்கிறதுல தனித்திருத்தல் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிக்கும் போது இயேசுவோடு ஒருவன் தனித்திருத்தலை குறிக்கிறது. இங்கே சீஷர்கள் 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் 3:14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்னு சொல்லி அதுல கீழே 12 பேருடைய பெயர்களை அங்க எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நாம் வாசித்த இந்த வசனத்துக்கு வருவோம்னா, மார்க்கு 4:34 சொல்லுகிறது பின்பகுதியிலே, அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும்படி போது. ஆமென். 12 பேர் இயேசுவோட இருந்தாங்களாம். அப்படின்னா என்னன்னா, எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் தனிப்பட்ட முறையிலேயும் அவசியம். ஆமென். தனிப்பட்ட ஜீவியம் ஜப ஜீவியத்தை இது குறிக்கிறது. தேவனிடத்திலே அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்தலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்கள் உள்ளடக்குகிறது. வேதத்தை தியானிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சபையிலே நீங்க வளர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வெளிப்படுகிற வெளிப்பாட்டுக்கும் நீங்கள் தேவ சமூகத்திலே தனித்திருக்கும் போது வருகிற வெளிப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். தனியே ஆண்டவரோடு உறவாடிக்கிட்டு இருக்கிறவங்க, தனியே தேவனோடு பயணிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் தனியா, அதாவது ஒரு பெரிய திரள் கூட்டத்தில் இருக்கும்போது கூட அவங்க கிட்ட அந்த கம்யூனிகேஷன், அதாவது அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் திட்டம் தெளிவுமாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்போ தனித்து இருத்தலை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது.
Amen. Hallelujah. Hallelujah. பாருங்க நான்காவது அதிகாரத்திலே மார்க் 4 10வது வசனம். அவர் தனித்திருக்கிற போது பன்னிருவரோடு கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் அல்லேலூயா. என்ன ஓமை? மேல வாசிங்கனா விதைகளை குறித்த ஓமையை குறித்து எழுதி இருக்கிறது. ஆமென். விதைகளை குறித்த ஓமை நீங்க 34ல பார்க்கும்போது சொல்றாரு, ஓமைகளினால் அன்றி மற்ற எந்த விதத்திலையும் அவங்களுக்கு சொல்லலையா, பொதுவா இருக்கிறவங்களுக்கு. ஆனால் ஓமை என்பது ரகசியங்கள் உள்ளடக்கியதா இருக்கிறது. ஆமென். ஓமை என்பது என்னது? ஒரு ரகசியத்தை உள்ளடக்கிய நட்பொருளா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரகசியத்தை உள்ளடக்கி இருக்கிற அந்த ஓமை, ஆமென், அதுல என்ன நடக்கு? இதை நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம வாசித்த அந்த 10வது வசனத்துல இயேசு தனித்திருக்கிற போதுன்னு எழுதியிருக்கு. சரி, அவர் தனித்திருக்கிற போதுன்னா எதை காட்டுறாங்கன்னா, அவரை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய திரள் கூட்டம் இருந்துகிட்டே இருந்தாங்க. பெரிய திரள் கூட்டம் அவரை சுத்தி இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் 34ல வாசிக்கும் போது சீஷர்களுக்கு முழுசா சொன்னார் நாங்க சொல்லுது. ஆமென். விவரித்து சொன்னார்னு எழுதிருக்கு. ஆனா 10ல சொல்லுது, சீஷர்கள் மட்டும் இல்லை அவரை சுற்றிலும் இன்னும் சிலர் இருந்தார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அவரை சூழ்ந்திருந்தவர்கள், நல்லா கவனிங்க, பன்னிருவரோடும் கூட, 12 பேரோட சேர்த்து அவரோட கூட இருந்த மற்றவர்களையும் குறிக்கிறது. ஆமென். இந்த மற்றவர்கள் யார்? அவர்களும் சீஷர்களாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மற்ற எல்லாரும் போயிட்டாங்க, அவரை விட்டு போயிட்டாங்க. இவர்கள் இயேசுவினிடத்திலே இந்த ஓமையின் அர்த்தம் எனக்கு தெரியணும், இந்த ஓமைக்குரிய காரியம் எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வாஞ்சையோடு அங்கே அவரிடத்திலே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவரோடு நெருக்கமான ஒரு உறவு வைத்திருக்கிறவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி பேசுகிறார். இன்னொரு இடத்துல அப்படி சொல்லுது, வெளியாக்கப்படாத மறைபொருள்கள் இல்லை, ரகசியங்கள் இல்லை. நான் உங்களை என்னுடைய வேலைக்காரர்னு சொல்லாம உங்களை என்னுடைய சிநேகிதர்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் மறைச்ச காரியம் எதுவுமே இல்லை. பிதாவினிடத்துல கேட்டது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அன்பான என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே கிருபையை வைத்திருக்கிறார். ஆனால் வாஞ்சை உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். சீஷர்கள் தனித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யாரோட? இயேசுவோட. 12 பேர். நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? தனியா இருக்கிறதுனா என்னது? தனியா இருக்கிறதுனா ஒரு ஆள் மட்டும், தனியா எதுவுமே இல்லாம. ஆனா இயேசு அநேக நேரம் அதை செய்திருக்கிறார். ஆமென். அதுவும் இருக்கு, அந்த தனிப்பட்ட ஜெபஜீவியன் இயேசுவினிடத்தில் இருந்தது. எப்படி? He withdrew himself to the wilderness. அதாவது தன்னை வனாந்திரத்துக்கு நேரே அடிக்கடி போய் ஜெபித்தார் இயேசு கிறிஸ்து. ஆமென். சீஷர்கள் வந்த பின்பும் பேதுருவையும் யோவானையும் அவர் பிரிஞ்சு அநேக காரியத்தை செய்யல. பேதுரு, யோவான், யாக்கோபு. ஆனாலும் சில இடங்கள் எழுதியிருக்கு, அவர்களும் இல்லாமல் தனியா போய் ஜோமன்னார். கிறிஸ்தவனுக்கு தேவையானது என்னது? கிறிஸ்தவன் யாரு? இங்க சீஷர்கள் எழுதியிருக்கா, இதுல 34ல சீஷரோட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். கிறிஸ்தவர்கள் யாருன்னு சொன்னா, அவர்களுக்கு யாருக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் பின்பகுதியிலே சொல்லுது, முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று.
அல்லேலூயா. அந்தியோகியா என்பது ஒரு பெரிய சபை இருந்த இடம். அங்கே அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்த இடம். அந்த இடத்துல அங்கே சீஷர்களுக்கு என்ன பெயர் வந்துச்சு? கிறிஸ்து அவர்கள் என்கிற பெயர் வந்தது. ஆமென். கிறிஸ்தவர்கள். ஆமென். அப்படியானால் நீங்களும் நானும் யார்? சீஷர்களாய் இருக்க வேண்டும். சீஷர்கள் என்று சொல்லும் போது நமக்குள்ள ஒரு பெரிய பழக்கம் ஒன்று அவசியம். வேதத்தை தியானித்தல் என்கிற பழக்கமும், தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவராகிய இயேசுவோடு உறவாடுகிற பழக்கமும் அவசியம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை இந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருந்திருக்கும்னா ஸ்தோத்திரம். இல்ல பிரதர், நான் எப்பவாவது ஜோம் பண்ணுவேன், அப்பப்ப ஜோம் பண்ணுவேன். ஜபங்கிறதே அநேகர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்முடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றது ஜபம்னு நினைக்கிறாங்க. அது விண்ணப்பம். ஜபம் என்பது தேவைகளை சொல்லுதல் அல்ல, தேவன் வைத்திருக்கிறவைகளை கேட்குதல், தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுதல். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லி இருக்கிறபடி அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆமென். ஆமென். மார்க்கு 4:34 வாசிக்கிறது போல அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? சீஷர்கள் இயேசுவோடு தனித்திருந்தார்கள். 12 பேரும் இருக்கிறார்கள். 12 பேரும் உண்டு. சிலர் 12 பேரை தவிர்த்த மற்ற சீஷர்களும் இருந்தார்கள். அவரோடு இருந்தவர்கள் அப்படிதான் சொல்லுகிறது 10வது வசனம். ஆமென். அவர் தனித்திருக்கிற போது, அப்படி என்றால் அவரை சுற்றிலும் எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இயேசுவோட 12 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 12 பேர் இருக்கும்போது நீங்க, அதாவது இந்த 12 பேர் சேர்ந்திருந்தாலே எப்படி ஒரு சிறு குழுவாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம், அப்படிதானே இல்லையா? இப்போ அவர்களோட இன்னும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நினைக்கிறேன், அவங்க என்ன செய்தாங்க, 120 பேர் வந்தாங்களாம் மேல்விட்டறையில. அல்லேலூயா. 120 பேர். அப்படியானால் ஒரு 120 பேர் சொல்லும் போது ஒரு சிறிய சபைன்னு வச்சுக்குவோம். ஆமென். ஒரு சிறிய சபை. அந்த சிறிய சபையில ஒரு 120 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க. ஆமென். அப்படித்தானே சொல்லுது அப்போஸ்தலர்ல 1வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இங்கே 120 பேர் சீஷர்கள் கூடியிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். ஆமேன். இயேசு இல்லை அந்த இடத்துல, ஆனா அவங்க கூடியிருந்தாங்க. இப்போ இந்த ரொம்ப இல்லைனாலும் இந்த மினிமம் குறைந்தது இந்த ஒரு 120 பேராவது அந்த நாம் வாசித்த மார்க்கு 4:10 அவர் தனித்திருக்கும் போது 12 பேரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள். ஆமேன். இந்த சூழ்ந்திருந்தவர்கள் என்கிற பகுதியிலே இவர்களும் இருந்திருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியானால் ஒரு சிறு சபை இருக்கிறது. அந்த இடத்திலையும் என்ன சொல்றாங்க, தனித்திருந்தார்கள் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப சபையின் அனுபவம் சரியான கிறிஸ்துவோடு நம்மை இணைக்கிற சபை. அந்த சபை கூடி வர்றது என்னது, நான் கிறிஸ்துவோடு தனித்திருக்கிற அனுபவத்தை கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் அந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஆமென். அது 10 பேரா இருக்கலாம், 50 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கம் வைக்கும்படி நம்மை வேறு பிரித்து ஆண்டவரோடு இணைச்சி ஆண்டவருடைய வசனங்களை கேட்க வச்சு ஆண்டவருடைய வழிகளில நம்மளை நடக்க வைக்கிறது இருக்கிறது அல்லவா, அதுதான் என்னது, கிறிஸ்துவோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. 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 3 விதமா காட்டினேன். 1, இயேசு மட்டும் தனியே போய் ஜெபம் பண்ணார்னு வசனம் சொல்லுது.
அவரோட மூன்று சீஷர்களையும் கூட்டிட்டு போய் ஜெபித்தார்னு பார்க்கிறோம். அவரோட 12 அப்போஸ்தலர்களும் இருந்து எல்லா ஊமைகளின் கருத்துகளையும் கேட்டார்கள் என்று சொல்லுகிறது ஒரு பார்ட்டு. இன்னொன்னு சொல்லுது, 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள். ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது இன்னைக்கு இருக்கிறது போல அங்க சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருந்தது பிரதர், அது பழைய ஏற்பாட்டின் ஆராதனை முறைமைகளை கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டின் ஆராதனை முறைமை அங்கே இயேசு கிறிஸ்து வந்து பரமேறின பின்புதான் கொடுக்கப்பட்டது. ஆராதனை ஒழுங்குகள் சரிபடுத்தப்பட்டது. ஆமென். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் கிருபையினால அநேக காரியங்கள் சபைகளிலே கொண்டு வரப்பட்டது. அதுல தேவ சித்தத்தோடு இருந்தது பல விஷயம் இருந்துச்சு. இன்னைக்கு அது என்ன ஆயிட்டுன்னா மாடர்னிட்டிய, அதாவது காலத்துக்கு ஏற்றது போல தன்னை சபை மாத்திர நிலைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டது. அந்த நாட்கள்ல ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை சபையிலே செயல்படுத்தினார்கள். இன்னைக்கும் சபைகளிலே ஆவியானவர் சொல்லுகிறதை செயல்படுத்துகிற அநேக ஊழியர்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் தன் இஷ்டப்படி இந்த திட்டம் அந்த திட்டம் இது அது என்று சொல்லி எல்லாத்தையும் போட்டு நடத்தி கொண்டிருக்கிற காலங்களும் இருக்கிறது. அதாவது ஒருத்தர் செய்ததை போலவே இன்னொருவர் செயல்படுத்தும் போது அது என்ன ஆயிடுது, தவறான முன்மாதிரி. கர்த்தர் சொல்லுகிறதை செயல்படுத்துதல் சரியான வழி நடத்துதல். ஆமென். அந்த ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை செயல்படுத்துகிற சபைகள் உண்டு. ஆண்டவராகிய தேவன் சொல்லாததை செய்யாதிருக்கிற ஊழியர்கள் உண்டு. ஆமென். அவர் சொல்லாததை ஒரு நாள் செய்ய மாட்டான். ஆமென். கரெக்டா என்ன கண்டுகொள்ளணும். வெளிப்படுத்தல் எப்படி சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா, தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனை அடையாளம் கண்டபா அவன் அப்போஸ்தலன் கிடையாது, சொல்லுகிறான் தானே தானே. இன்னும் ஒரு சிலர் உண்டு, தீர்க்கதரிசிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள். இதை யார் அடையாளம் கண்டா, சபை அடையாளம் கண்டுச்சு. ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், இது யார் இது என்ன என்கிற காரியத்தை ஒரு தெளிந்த புத்தியோடு நாம் அணுகுகிறதற்கு நமக்கு என்னது அவசியமா இருக்குது, தேவனுடைய வெளிப்பாடு. அதுக்கு என்னது, இங்க நம்ம வாசிக்கிறது போல சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, விளக்கமா விவரிச்சு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வேண்டும், ஆண்டவரே என்னோடு நீர் விளக்கமாய் சொல்லி தருகிற அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் இதை கேட்பீர்கள், ஆண்டவரே இன்னைக்கு இந்த நேரத்துல சொல்லி கேட்பீங்களாம், ஆண்டவரே நான் விளக்கமாக உம்முடைய வார்த்தைகளை அறிய விரும்புகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, உங்களை கிறிஸ்துவோடு தனித்திருத்தல் என்னது, கிறிஸ்துவோடு உறவாடுகிற ஒரு ரெண்டு காரியம் செய்யணும். அது ஜெப நேரம். அந்த ஜெப நேரம் என்பது எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை குறித்து அல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாஞ்சைகளை குறித்து அல்ல, தனிப்பட்ட தேவைகளை குறித்து அல்ல, மாறாக ஆண்டவரே உம்மை குறித்தும் உம்முடைய காரியங்களை குறித்தும் நான் அறிய விரும்புகிறேன் என்று ஒருவன் சொல்லும் போது அவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட ஜெபஜீவியம் என்பது நமக்கு அவசியம். பிரதர் எவ்வளவு நேரம் பிரதர் ஜெபம் பண்ணீங்க, காலையில எழுந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு அதிகாரம் பைபிள வாசிச்சுட்டு அப்புறமா நான் என்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ராத்திரி ஜெபம் பண்ணுவீங்களா, இல்ல ராத்திரி ஒரு ஸ்தோத்திரம் போட்டுட்டு படுத்துருவேன். இந்த அனுபவத்துல இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது.
அப்ப என்ன பிரதர் நிறைய பேர் இன்னைக்கு டைம் வச்சு ஓடுகிறோம் தயத்தை குறித்து வைத்து விடுகிறோம் தயத்தை எப்படி ஆராதனைக்கே இன்னைக்கு அப்படிதான் இருக்குது நிலவரம் என்னது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகப்படியா மூணு மணி நேரம் ரொம்ப சில இடங்கள்ல தான் ஆவியானவர் நடத்தட்டும்னு விட்டு கொடுக்கிற பழக்கங்கள் இருக்குது அல்லேலூயா ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும் இதுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 8:14 வசனத்தை வாசிக்க கேட்கலாம் 8 ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அல்லேலூயா அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் ஆமென் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு என்னது அவசியம் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம் ஆமென் வசனம் சொல்லுது மேலும் எவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ ஆமென் அப்ப என்னது ஆவியானவரால நடத்தப்படணும்னா என்ன செய்யணும்னா தனித்திருக்கிற அனுபவம் ஒண்ணு கையில வாட்ச் கட்டிட்டு ஐயோ நேராயிடுச்சுன்னு ஓடிக்கிட்டு இருந்தா அங்க இருந்து கம்யூனிகேஷனே வராது நேராயிடுச்சு கிளம்புறேன் நேராயிடுச்சு ஓடுறேன் இந்த சுறுசுறுப்பா அதாவது வேக வேகமா ஓடுறவங்க கிட்ட ஆண்டவர் பேசுறது குறைவு ரொம்ப நல்லா கவனிங்க அவர் சில பிரச்சனைகளை பார்த்து ஒரு சில வசனங்களை கொடுக்கிறாரு சில காரியங்களை சொல்றாரு ஆனா அவர் என்ன செய்யறதில்ல அவர் என்ன செய்யறதில்ல நேரடியா பேச முடியறதில்ல காரணம் இவங்க சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கிறதா ஹலேலூயா சுறுசுறுப்பா என்ன செய்யறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஹலேலூயா ஓடிக்கிட்டே இருக்கிறது அன்பானவர்களே அன்பானவர்களே சற்று நிதானித்துக் கொள்ளுங்கள் நீங்க எப்படி இருக்கீங்க ஆவியானவரால் நடத்தப்பட விரும்புறீங்களா அப்படி விரும்பினாதான் தேவனுடைய புத்திரர் 5 ஜபம் 10 ஜபம் பிரதர் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு அரை மணி நேரம் ராத்திரி ஒரு அரை மணி நேரம் நல்லது ஜெபியுங்கள் ஆனால் ஜெபம் என்பது விண்ணப்பங்களை சொல்லுகிறது மட்டுமல்ல ஜெபம் என்பது தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தல் ஜெபம் என்பது வசனத்தின்படியா இருக்கிறவைகளை ஒரு ஆசீர்வாத வசனம் உண்டா இருக்கிற வசனமா இருக்குமானால் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள் கட்டளைகளுக்குரிய வசனமா இருக்குமானால் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை நான் நடத்த எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் ஆமென் ஒரு சாபத்திற்குரிய வார்த்தைகளா இருக்குமானால் ஆண்டவரே இவைகள் என்னையும் என் குடும்பத்தையும் தொடாதபடி ஆண்டவரே உம்மோடு நான் தனித்திருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு பெருக செய்யும் என்று சொல்லுங்கள் ஆமென் இந்த தேவனோடு தனித்திருக்கிற அந்த அனுபவம் என்ன செய்யும் தெரியுமா உங்களை நீங்க ஆவிக்குரியவர்களாக அது மாற்றி உங்களை அழகாய் அழைத்து கொண்டு போகிற காரியமாயிருக்கும் ஹல்லேலூயா அதனால தேவனோடு தனித்திருக்கிறத விரும்புங்க நான் 4 விதமா அதை சொன்னேன் நல்லா கவனிங்க இயேசு யாரையும் கூட்டிட்டு போல தனியா போய் ஜெபம் பண்ணாருன்னு சொன்னேன் பிறகு அவருக்கு அன்பா இருந்த 3 பேர் பேதுரு யோவான் யாக்கோபு கெத்செமனே தோட்டத்துல கூட அவங்கள தான் கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய் அவங்களை ஒரு இடத்துல வச்சு திரும்ப அவர் தனியா தான் போய் ஜெபம் பண்ணார் ஹல்லேலூயா ஆமென் இந்த 3 பேரை தான் கூட்டிட்டு போய் மறுரூப மலையில நின்று நிக்கிறாரு ஹல்லேலூயா இப்படி ஆண்டவரை தேடுகிறதற்கு தனித்திருந்து தேடுகிறதற்கு ஒரு அனுபவத்தை இயேசு நமக்காக வைத்து போயிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா 3வதா சொன்னேன் 12 பேரையும் 12 சீஷர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு குழுவாக இணைந்து தேவ சமூகத்திலே தனித்திருந்த அனுபவம் ஆமென் 4வதா சொன்னேன் குழு மட்டும் இல்ல சபையாக தேவனை தேடுகிறேன் அதுக்கு அப்போஸ்தலர் 2:15 வசனத்துல வாசித்தோம் இல்லையா அதுல என்ன வாசித்தோம்
120 பேர் ஏறக்குறைய 120 பேர் என்ன பண்ணாங்க, தனித்திருந்து வந்தாங்க. ஆமென். அப்ப குழுவாக 10 பேர் 15 பேர் மட்டும் அல்ல, சபை ஒரு சிறிய சபன் வச்சுக்கலாம்னு சொன்னாரே. 120 பேர் இருக்கிற சபன் வச்சுக்கோங்க. அந்த 120 பேர் இருக்கிற சபை கிறிஸ்துவுக்கு நேரே வழி நடத்தி செல்லுகிற அந்த பாதை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இதை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க, ஆண்டவரே நான் உம்மோடு தனித்திருந்து ஜெபிக்க விரும்புறேன். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் என்கிட்ட சில விஷயத்தை திட்டம் தெளிவாய் காண்பித்து கொடுத்தார். நான் சபை ஐக்கியத்தை விட்டுருக்கிறேன், நான் சரியான ஒரு சபையில இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க அந்த சரியான சபையின் ஐக்கியத்துக்குள்ள வாங்க. தடைகளை முறிச்சு போடுங்க. தடைகளை தகர்த்து போடுகிறவர் நீர் முன்னே சென்று தடைகளை தகர்த்து ஆசீர்வதியும், தடைகளை தகர்த்து ஆசீர்வதியும், தடைகளை தகர்த்து ஆசீர்வதியும், தடைகளை தகர்த்து ஆசீர்வதியும். அப்பா, நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான பலன்களை கொடுப்பீராக. இன்னும் தேவைகளை சந்தியும், இன்னும் நெருக்கங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குது, அந்த குழப்பங்களை மாற்றுங்க, சமாதானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.